KLR, the photograph channel, Kung Lever Crane and Pair KL Raja Ponce. In the Kenna Pesaporanga Dina, golden hour patining methachilla. Shoot at golden hours. The ending of the golden hour, actually. Tanga Neram Sulitamil Solangshala. The landscape editor Samaitla on the golden hours, or portrait editor Samaitla and the golden hours. Golden hours lie enna up in getting enna. Surian Udicha Perga, other than the Urendum and Nera. Say, for example, our Maricum go to Surian Vodaka Dina, our Lily Maricum. And the ரெண்டு மணி நேரம் தான் கோல்டன் அவர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க காலையில் அதே மாதிரி சாயங்காலம் வந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது அதாவது சூரியன் செட் ஆகுது பார்த்தீங்களா சன் செட் ஆகுது பார்த்தீங்களா அங்கேருந்து முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு சன் செட் ஆகுது அப்படின்னா 4 to 6 அங்கே ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமிங் கேட்டிங்கன்னா லைட்டுடைய அந்த குவாலிட்டி வந்து அந்த டயத்தில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் ஆக்சுவலாக லைட்டுடைய குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு படத்தினுடைய குவாலிட்டி வேறு லெவலில் போகும் ஸோ லைட்டு வந்து கிறிஸ்பாக இருக்கும் கிளியராக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக லாங் ஷேடோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கும் நல்ல 3D ஃபீல் இருக்கும் அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஷேடோஸ் உங்கள் ஹைலைட்ஸோட லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பார்க்கும்போது அந்த படம் வந்து ரியலிஸ்டிக்காக நேரில் பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு 3D ஃபீலோடு உங்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து இல்லாட்டி லைட் ஈவினிங் ஃபோட்டோ எடுக்கிறீங்க போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பேக் லைட்டில் வச்சு படம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிம் லைட் கிடைக்கும் சில வார்மான ஒரு ஃபீல் ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் அது வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல சில ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபோட்டோவில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையிலேயே இந்த படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் 2 hours அதேமாதிரி மாலையில் வந்து ஒரு 2 hours எடுங்க சில மிட் டேயில் படம் எடுக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் 12 உச்சி வயலுக்கு போயிட்டு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறது போர்ட்ரேட் பண்ணுறது பில்டிங் எடுக்கிறது கோயில் எடுக்கிறது நோ ப்ளீஸ் நோ மத்தியானத்தில் என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா இண்டோருக்குள்ளே வந்துன்னு சார் நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் காலையில் ஷெடியூல் என் பண்ணிக்கோங்க அவுட்டோர் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மிட்டேயில் வந்து இண்டோர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் அவுட்டோர் போடுங்க அப்போ உங்கள் படத்தினுடைய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கோல்டன் ஹவர்ஸ் பற்றி சொன்ன விஷயம் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக ஒரு புதுசாக கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு ஆக்சுவலாக ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அண்ட் கோல்டன் ஹவர்ஸில் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபியை வேறு லெவலுக்கு எடுத்துருப்போங்க ஆக்சுவலாக ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களும் கோல்டன் ஹவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை தாண்டி இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்